மொத்த உலகம் எது தின்னு கீழே தள்ளி விட நினைச்சாலும் முடியாது. ஏன்னா ஸ்பிடி நம்ம கிட்ட இருக்காது. உயர்ந்த கட்ட நிலைக்கு போக போறீங்க, அருள் சேர்க்க போறீங்க, புண்ணியம் சேர்க்க போறீங்க. எப்படி சுத்தி பார்த்தாலும் நல்லதுதான் நடக்க போகுது உங்களுக்கு. என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு, என்ன ப்ராப்ளம், ஏன் பண்ண மாட்டேறீங்க? உன்கிட்ட இருக்கிறதவே கொடுத்து நீ இன்னொருத்தனுக்கு அழகு பார்க்கல, என்கிட்ட மட்டும் எப்படி கேட்குறீங்க? புதுசு புதுசா கொஞ்ச நஞ்சமாக தர்மம் பண்ணி அந்த அந்த பாதைக்குள்ள வந்தீங்கன்னா தான் அதை உணர முடியுமே தவிர அது வரைக்கும் நீங்கள் உணர்வதற்கு வாய்ப்பே இல்லை. சரணம், லாஸ்ட் சண்டே வந்து பரம்பொருள் யோகம் வந்து ஒன் டே கிளாஸ் வந்து சென்னையில் அட்டன் பண்ணியிருந்தேன். உண்மையாகவே கிளாஸ் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் கிளாஸ் அது. ஏன்னா காஞ்சி விஸ்வநாத சுவாமி ஐயாவோட கருணை இல்லாமல் அந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவரோட பார்வை பட்டால் மட்டும்தான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு ஐயா வந்து எங்களுக்கு தீட்சை கொடுத்தது வந்து உண்மையாகவே காஞ்சி விஸ்வநாத சுவாமி வந்து எங்களுக்கு தீட்சை கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஒண்டர்ஃபுல் கிளாஸ். இந்த வாய்ப்பை மக்கள் பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் அருளும் பொருள் வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவதற்குண்ட ஒரு அருமையான வாய்ப்பு இது. அதனால இதை மக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். நன்றி. குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி 23rd ஜூலை மலேசியா கேஎல் குலாலம்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பும், அதை தொடர்ந்து ஜூலை 30rd வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ஒரு நாள் நேரடி வகுப்பு பரம்பொருள் யோகம் வந்து அனௌன்ஸ் பண்றோம். சோ விருப்பம் உள்ள நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அன்பு எப்படி காட்டணும்? எதிர்பார்ப்பு இல்லாம அன்பு காட்டணும். ஒரு பொருளை கொடுக்கும் போதோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கும் போதோ இன்னொருத்தருக்கு உதவும் போதோ அது மறுபடியும் எனக்கு வந்து பல மடங்கு திருப்பி வரும்ன்ற எண்ணத்தோட நீங்க செய்யறீங்கன்னா புண்ணியம் சேரும், இறைவன் உங்களுடன் வரமாட்டார். எந்த ஒரு உயிரானது எந்த செயலை செய்யும் போதும் இது எனக்கு மறுபடியும் பல மடங்கு திருப்பி வரலனாலும் பரவாயில்லை அப்படின்ற நோக்கத்தோடு எந்த உயிர் ஒரு சேவையை செய்கின்றதோ அப்போதான் இறைவன் உங்களுடன் வருவார். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி நான் வாழ்கிறேன். எல்லா நேரத்துலையும் எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பொருளாகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பணமாகவோ இல்லை அறிவாகவோ ஞானமாகவோ கொடுத்துறேன். இவ்வளவு எப்பயுமே என் வாழ்க்கையில 24 மணி நேரம் இதே மென்டாலிட்டியில தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னுடைய கிராஃப் மேலே போகுதா கீழே போகுதா? வெரி குட். ஏனென்றால் இன்னொரு உயிர் நன்றாக இருக்க வேண்டும் என்று எந்த உதவி செய்தாலும் இந்த மொத்த உலகம் எது தின்னு கீழே தள்ளி விட நினைச்சாலும் முடியாது. ஏன்னா பிடி நம்ம கிட்ட இருக்காது. பிடி யார்கிட்ட இருக்கும்? இறைவன் கிட்ட இருக்கும். அவர் விட்டா தான் உண்டு. அவர் விட மாட்டார். இருக்குமா பிடிச்சிப்பார். ஏன் நம்ம செய்யறது தர்மம். அப்ப என் வளர்ச்சி மேலே போகுமா கீழே வருமா? மேலே போகும். இப்போ இது நல்லா புரிஞ்சு போச்சு இல்லை? இப்போ உங்களுக்கு தர்மம் செய்கிறதுக்கு என்ன கேடுன்னு கேட்குறேன். கண்டிப்பாக மேலே தான் போக போகிறீங்க, தோக்கவே மாட்டீங்க. செலவு போனால் நல்லா தான் இருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். உயர்ந்த கட்ட நிலைக்கு போக போகிறீங்க, அருள் சேர்க்க போகிறீங்க, புண்ணியம் சேர்க்க போகிறீங்க. எப்படி சுற்றி பார்த்தாலும் நல்லது தான் நடக்க போகுது உங்களுக்கு. என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? என்ன ப்ராப்ளம், ஏன் பண்ண மாட்டேறீங்க? ஏன்னா ஒரு சின்ன பயம், செலவு பண்ணா தீந்துருமோ வராதா, இந்த ஒரு பயத்துக்காகவா புண்ணியமே பண்ணாம இருப்பீங்க? தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூறும் அறிவு. இதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், ஒரு கிணற்றிலிருந்து தண்ணீரை வெளியே இறைச்சு இறைச்சு ஊத்தி ஊத்தி அதை பயன்படுத்த அந்த கிணற்றில் நீர் ஊறும். அதுபோல கற்றுக்கொண்ட அறிவை எவன் ஒருத்தவன் அதிகமாக பகிர்கின்றானோ பழசெல்லாம் வெளியே போய் புதுசா புது அறிவு வந்துடும். இறைவனுடைய கால்குலேஷன் என்னன்னா, உன்கிட்ட இருக்கிறதவே கொடுத்து நீ இன்னொருத்தனுக்கு அழகு பார்க்கல, என்கிட்ட மட்டும் எப்படி கேட்கற நீ புதுசு புதுசா? இறைவனுக்கு யார பிடிக்கும் அப்படின்னா, கொடுத்ததை எவன் பகிர்ந்து கொடுக்கறானோ அவனைத்தான் இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இறைவன் எப்படிப்பட்ட ஆட்களை நேசிக்கிறார்னா, எவனெல்லாம் இறைத்தன்மையில் இருக்கிறான்றானோ அவனைத்தான் நேசிக்கிறார். தர்மம் இருந்தால் எனர்ஜி வரும், எனர்ஜி வந்தால் கெட்டது போகும், கெட்டது போச்சுன்னா நல்லது வரும், நல்லது வந்ததுன்னா சந்தோஷம் வரும், சந்தோஷம் வந்ததுன்னா ஆனந்தமாக இருப்பீங்க. இதெல்லாம் இருக்குன்னா இறை அனுகிரகம் கிடைக்கும். இதெல்லாம் இருக்குன்னா நடக்கிறது பூரா கெட்டது நடக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு விழுகிறது பூரா ஜோக்கர் காடாக தான் விழுகும். எங்கே போனீங்களும் மிராக்கள் நடக்கும். ஒரு கட்டத்தில் பைத்தியம் பிடிச்சிடும் பார்க்குறவனுக்கு. இவன் மனுஷ பிறவியே இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவானுங்க. ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும். இவன் மனித பிறவியே இல்லை. ஏன் அப்படின்னா,
அவ்வளவு தான தர்மம் செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எது நடந்தாலும் பிரம்மாண்டமா தான் நடக்கும். கொஞ்ச நஞ்சமா தர்மம் பண்ணி அந்த அந்த பாதைக்குள்ள வந்தீங்கன்னா தான் அதை உணர முடியுமே தவிர அது வரைக்கும் நீங்கள் உணர்வதற்கு வாய்ப்பே இல்லை. தானமும் தவமும் செய்பவருக்கு வானவர் நாடது மேல் திறக்கும்ன்றாங்க. அப்படின்னா என்ன? தானமும் தவமும் செய்பவருக்கு வானவர் நாடது மேல் திறக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கெல்லாம் ஒரு உலகம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த உலகம் மட்டும் ஒன்றும் இல்லை, இதை தாண்டி இன்னொரு உலகம் இருக்குது. அந்த உலகத்துக்கு நீங்கள் போகணும், அந்த உலகத்துக்கு உண்டான அந்த வாசல் திறக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யணுன்றாங்க? தானமும் தவமும் இரண்டு கண்களாக இருக்க வேண்டும். தானம்னா என்னென்னு தெரியும், சொல்லி கொடுத்தனில்ல, கருணையோடு இருக்கணும், அன்னதானம் பண்ணணும், அன்னதானம் பண்ண பண்ண கர்ம மழியும். எத்தனை வீடியோவில் கேட்டிருக்கீங்களா இல்லையா? ஏகப்பட்ட வீடியோவில் அதை பற்றி பேசிட்டேன். ஒரே மேட்டரை தான் வேறு வேறு ஸ்டைலில் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி புரிகிற மாதிரி சொல்கிறேன். தானம் தவம் ஏன் செய்ய வேண்டும் என்றால், தவம் செய்யும்போது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியை நேரடியாக உங்களால் உரிந்து கொள்ள முடியும். தானம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த அருளாற்றல் செயல்பட்டு அந்த மாபெரும் சக்தி என்பது உங்களுக்குள் ஓட ஆரம்பிக்கும். ஸோ ரெண்டு பண்ணாலுமே ஒன்று தான், தானம் பண்ணிங்கனாலும் இறை சக்தியை தான் உரியறீங்க, தவம் பண்ணிங்கனாலும் இறை சக்தியை பிரபஞ்சத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்கிறோம். இது புரிஞ்சுதா? இது கிளியராக இருக்கா? ஓகே. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.